ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்மூனோட ஏஎம்எல் பார்த்தேன். அவங்களோட வேலட் அப்டேட்ஸ் பற்றி சொன்னாங்க, ஷார்ட்டாக சொன்னாங்க. ஸோ நானும் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய மார்க்கெட் அப்டேட்ஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இவங்க ஏஎம்ஏ லைஃப்பில் என்னென்ன பேசுகிறாங்கன்னு நான் வந்து சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் லெசன்னு ஒன்று சொல்லலாம், அதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அவங்க சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு பாயிண்ட் தான் அவங்க சொன்னாங்க, சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா, வேலட் ஹாட் வேலட் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் இன் பீட்டா, அதான் பீட்டா வெர்ஷன் ஒன்று இருக்கும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா 15th January காட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்மூன் கார்டு, முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருப்பேன், சேஃப்மூன் கார்டு ஒன்று வருதுல, அதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஃபீ இருக்காது, 0-10% ஃபீ ஆன் கார்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து அவங்க சொல்லி முடித்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ டெமோ ஒன்று விட்டாங்க வேலட் பற்றி, ஸோ அதையும் நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வேலட்டோட வீடியோ, நீங்கள் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக காம்பேக்டாக இருக்குது அப்படியே. இதிலே பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர் ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணிக்கிற மாதிரி, அண்ட் ஸ்கேனிங் பட் அதேமாரி பார்த்திங்க. இப்போ நீங்கள் ஜிபேல் அனுப்புவீங்க பார்த்தீங்களா, ஏதாவது அனுப்பணும்னா அந்தமாதிரி பார்த்துங்க, ஒரு ஸ்க்ரீன் காட்டுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கேன் எல்லா வேலட்லேயும் இருக்கிற மாதிரி தான். தென் அவ்வளோதான், இதான் வந்து டெமோ. இதுதான் பார்த்திங்கன்னா அவங்களோட ஏஎம்எல் லைவில் ரிலீஸ் பண்ணாங்க அந்த வீடியோவை. இப்போ வந்து அவங்க ட்விட்டர் ஹேண்டிலேயே வந்துடுச்சு அது. அண்ட் சேஃப்மூனோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. யாராவது சேஃப்மூன் மிஸ் பண்ணவங்க இப்போ வாங்கலாம், ஆனால் ரொம்ப கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு டிப்பில் இருக்குது சேஃப்மூனு. அண்ட் அவங்களோட அந்த வேலட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபியூ மந்த்ஸ்லேயே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அண்ட் மற்றபடி வேறு ஒன்றுமே சொல்ல அவங்க ஏஎம்எல் லைவில். அண்ட் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் ஏஎம்எல் லைவ் வரமாட்டோம், போஸ்ட்போன் பண்ணுறோம் அந்த லைவை அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஷார்ட்டாக ரொம்ப ஷார்ட்டாக பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் லைவ். ஸோ நான் ஒன்று இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக, இது வந்து கிரிப்டோலையும் சரி ஸ்டாக்ஸ்லேயும் சரி, கண்டிப்பாக இது வந்து யாராலையுமே இது ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஒன்று, உங்களால் எப்பயுமே கரெக்டாக இருக்க முடியாது, அது வந்து உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது, யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அடுத்த செகண்ட் என்ன ஆக போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எப்படி வேணால் நடக்கலாம், நியூஸை பொறுத்து மார்க்கெட் இறங்கவும் செய்யலாம், மேலேயும் போகலாம். மூணாவது, பேஷன்ஸ், அது நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அது நம்ம பொறுமையாக இருக்கணும். இந்த மூணுத்தையும் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ்னால ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. அண்ட் இந்த இமேஜ் பாருங்கள், இதெல்லாம் வந்து நீங்களே ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நடக்கிறத நிஜமாலே பார்த்தீங்கன்னா 60,000 போகிறப்ப மட்டும் இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்படியே குவிங்க, பிட்காயின் இன்னும் மேலே போகுது மேலே போகுதுன்னு. பட் இதுவே அது வந்து லோவானால் வாங்கிறதுக்கு அவ்வளோ முன் வரமாட்டாங்க. வெறும் பேட் நியூஸ் வச்சே பார்த்தீங்கன்னா ஐயோ ரிஸ்க்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்த டைமில் தான் வாங்கி ஆகணும். பட் அது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் அது யூஸ் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க, நிறைய பேர் அது யூஸும் பண்ணிக்கிறாங்க, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி சின்ன ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ரூமர்ஸ் தான் சொல்கிறானுங்க, அவ்வளோதான் பிட்காயின் நான் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் அது இறங்கிடுச்சு அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அண்ட் நிறைய பெரிய ஆளுங்க பாருங்கள், ஐ ஹியர் ஐ காண்ட் அஃபோர்ட் பிட்காயின், பிட்காயின் இஸ் கிராஷிங். முன்னாடி வந்து பிட்காயின் வந்து ஒரு $60,000 இருக்கப்ப சொன்னது இது. அண்ட் பார்த்திங்கன்னா அப்போ இருக்கப்போ அவரால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல, அப்போ வந்து அவரால் வாங்க முடியல. பட் குட் நியூஸ், நவ் இஸ் யுவர் சான்ஸ், இப்போ வந்து உங்களோட சான்ஸ் தான் அப்படின்னு. இவர் வந்து ஒரு பெரிய ஆள் தான், டேட் புவர் டேட் அப்படின்னு, ராபர்ட் கியோசக்கின்னு. இவர் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டர் தான். ஸோ நிறைய பேர் இந்த சான்ஸை யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அண்ட் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் வந்து ட்விட்டர் அண்ட் சாரி நான் வந்து டெலிகிராமில் போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் சன் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பார், ஐ ஹாவ் பாட் த டிப். ஸோ நிறைய பேர் டிப்பை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் நம்மளும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இந்த டிப்பை யூஸ் பண்ணாவே நீங்கள் வந்து ரெக்கவர் ஆனாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட், புரியுதுங்களா? அந்த மாதிரி பண்ணலாம். பட் நிறைய பேர் ஏன்னா பயந்துட்டு பண்ண மாட்டுறாங்க, பேனிக் ஆகிறாங்க. பட் அதெல்லாம் ரிஸ்க்குன்னு ஒன்று எடுத்து தான் ஆகணும், அப்போ தான் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.